ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய ஸ்ரீ மனத்து யானைகளுக்கு தினமும் சாயங்காலம் வெள்ளம் சேர்த்து பெரிய பெரிய உருண்டைகளாக அன்னம் கொடுப்பது வழக்கம். யானைப்பாகன் தன் கைகளால் உருண்டையை எடுத்து யானையின் வாய்க்குள் செலுத்துவார். ஒரு நாள் யானைக்கு உணவு கொடுக்கும் வேளையில் பெரியவா தற்செயலாக அங்கே வந்துவிட்டார்கள். உருண்டைகளாக சாதம் உருட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார்கள். அங்கிருந்த சிஷியரிடம், இந்த உருண்டைகளை யானைக்கு கொடுக்க வேண்டாம் என்று பாகனிடம் சொல்லும்படி உத்தரவிட்டு சென்று விட்டார்கள். மேனேஜர் அவசரமாக அழைத்தார்கள். யானைக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அன்னம் சரியாக வேகவில்லை, காய்ந்து பொறுக்கு தட்டி போயிருந்தது. இப்படியெல்லாம் அசிரத்தையாய் தீனி கொடுக்கக்கூடாது. வாயில்லா பிராணி என்பதால் வெந்ததும் வேகாததும் சாதம் கொடுக்கலாமா? பாகனிடம் சொல்லி வைங்கோ. சாட்சாத் கஜமுகனுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி யானைக்கு சாதம் கொடுக்கணும். அத்தனை பக்தி வேண்டும், ஸ்ரத்தை வேண்டும். புதுசாக சாதம் வடித்து யானைக்கு போட சொல்லுங்கோ. இது பெரியவா. சிஷ்யர்கள் எல்லோரும் நெகிழ்ந்து போய்விட்டார்கள். வாயில்லா பிராணியிடம் இவ்வளவு பரிவா? சாத உருண்டைகளை பெரியவா கையில் தொட்டு பார்க்கவில்லை, ஏன் ஒரு வினாடி நின்று கூட பார்க்கவில்லை. வேகவில்லை, பொறுக்கு தட்டி போய்விட்டது என்பதெல்லாம் எப்படி தெரிந்தது? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.